தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் மக்களுக்கு அனைத்து பொருட்களும் முறையாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவது என மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அரிசி இரும்பு சத்து, போலிக் அமிலம், வைட்டமின் B12 சேர்க்கப்பட்டதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி ஆகும். முதல் கட்டமாக அங்கன்வாடி மையம் மற்றும் சத்துணவு திட்டத்தில் இந்த அரிசி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அரிசி பிளாஸ்டிக் அரிசி அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டமாக இந்தியாவில் உள்ள சமூக பொருளாதார குறியீடுகளில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் கட்டமாக ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்பட்டது. அடுத்ததாக ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் 7.5 லட்சம் அட்டைதாரர்களுக்கு இந்த அரிசி வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் சென்னை மண்டல மேலாளர் தெரிவித்துள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா, செறிவூட்டப்பட்ட அரிசி இனிமே ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்படும் இந்த மாதம் என்னும் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.